முதுமையும் இறப்பும் மனிதன் சந்திக்கும் தவிர்க்க முடியாத நிலைகளாகும். 60 வயதுக்கு மேற்பட்டோரை முதியோர் எனலாம். முதியோருக்கு சுதந்திரம் கொடுப்பது, முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களின் பங்களிப்பை பெறுவது, அவர்களை மதிப்பது ஆகியன சர்வதேச முதியோர் தினத்தின் முக்கிய அம்சங்களாகும். வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். உலகம் முழுவதிலும் உள்ள மூத்த குடிமக்களை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும் குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை நினைவு கூறும் வகையிலும் அவர்களின் அறிவு, ஆற்றல் மற்றும் சாதனைகளை பார்த்து கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நாளாக சர்வதேச முதியோர் தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்களுக்கு வயது கூட கூட அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அவசியமாகிறது. குறிப்பாக அவர்களின் சுகாதாரம், பாதுகாப்பு போன்றவற்றிற்கு உத்தரவாதம் அளித்தல், சமூக, கலாச்சார, அரசியல் போன்றவற்றில் அவர்களது பங்களிப்பை உறுதி செய்தல் அவசியம். வயதாகிவிட்டது என் சோர்ந்து போய் மூளையில் முடங்கி கிடக்காது, இந்த உலகில் வாழும் காலம் வரை நல்ல உடல் நலத்துடனும் பாதுகாப்புடனும் அவர்கள் வாழ வேண்டும் என அவர்களை வாழ்த்தி வணங்குவது நம் கடமையாகும். இன்றைய இளைஞர், நாளைய முதியோர். முதியோரை பேணி காப்பது ஒரு சிறந்த அறம் என்று செயல்படுவோம், வெற்றியும் காண்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.